வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஐநாவின் வழிகாட்டுதல்களுக்கு அமைய நீதியான நம்பகத்தன்மையுடனான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என ஐநா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஐநா பொதுச் செயலாளரின் பிரதி பேச்சாளர் பர்ஹான் கக் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு வெளிநாட்டு நீதிபதிகளை அளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன திட்டவட்டமாக தெரிவித்தார். ஜனாதிபதியின் இந்த நிலைப்பாடு குறித்து கருத்து தெரிவித்த போதே ஐநா பொதுச் செயலாளர் பிரதி பேச்சாளர் பர்ஹான் கக் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த கால யுத்தம் காரணமாக உயிரிழந்த எமது உறவுகளை நினைவு கூறத்தக்க வகையில் பொது நினைவு தூபி ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என நான் நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணை ஒன்றை கொண்டு வந்திருந்தேன். எனது இந்த கோரிக்கைக்கு அமைவாக மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக் அவர்களும் கடந்த 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருந்தார். அந்த வகையில் இந்த நிலைப்பாட்டை வரவேற்கின்றேன் என டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கடந்த கால யுத்தம் காரணமாக உயிரிழந்த எமது உறவுகளை நினைவு கூற ஏதுவான வகையில் ஓமந்தை பகுதியில் வசதியான ஓரிடத்தில் பொது நினைவு தூபி ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும். இதனை முன்வைத்தே நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணை ஒன்றை கொண்டு வந்திருந்தேன். அதற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக் அவர்களும் குரல் எழுப்பியுள்ளார். எனவே இதனை நாம் வரவேற்கின்றோம் எனவும் அவர் தெரிவித்தார். கல்வி அறிவின்மையினால் கடந்த காலங்களில் பாரிய பின்னடைவை எதிர்நோக்கிய மலையக பெண்கள் எதிர்காலத்தில் தமக்கான கல்வி அறிவை வளர்த்துக் கொண்டு மாண்புமிக்கவர்களாக உயர வேண்டும் என கல்வி ராஜாங்க அமைச்சர் வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ஹட்டன் கிருஷ்ண பவான் கலாசார மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற மகளிர் தின விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு 1948 முதல் 1988 வரை எந்த விதமான அரசியல் உரிமையும் கிடைக்கப்பெறவில்லை. மறைந்த ஜனாதிபதி ஆர் பிரேமதாசா தோட்ட தொழிலாளர்களுக்கான முழுமையான வாக்குரிமையை வழங்கியதன் பின்னரே மலையக தொழிலாளர்களை தேடி அரசியல்வாதிகள் வருகின்றனர் எனவும் இதன் போது அவர் தெரிவித்தார். மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடிடிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.